So, in Bhagavad Gita, 18th Adhyayam, 38th Shlokam, 38th Shlokam. Okay, so, Thirip Cholam. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Narayanam Namaskritya. Naram Chaivam Narottamam. Devim Sarasvatim Vyasam. Tato Jayamutirayet. Nashtaprayeshu Apatreshu. Nityam Bhagavata Sevaya. Bhagavati Uttama Shloke. Bhakti Bhavati Naishtiki. Padanitavda Dhyaya Mupatiyat. Vishayendriya Samyogat. Yatattakre amrutopamam pariname vishamiva tatsukam rajasam smritam. Mulu Bhagavatam Pulluri Malangiya Acharya Abhayacharanarivinda Bhakti Vedanta Swamsala Prabhupadki Jai. Vishaya Pulan Vishayangal Indriya Matrum Pulangalin Samyogat Sekkayinal Yat Yanda Tat Anda Agre Arambatil Amruda Ubamam Amrutai Pondru Pariname Irudiyil Visham Iva விஷத்தை போன்று தத் அந்த சுகம் சுகம் ராஜசம் ரஜோகுணத்தில் ஸ்மிருதம் கருதப்படுகின்றது. மொழிபெயர்ப்பு. எந்த சுகம் புலன்களும் புலனின்ப பொருள்களும் தொடர்பு கொள்வதால் அடையப்படுகின்றதோ ஆரம்பத்தில் அமிர்தம் போன்று தோன்றினாலும் இறுதியில் விஷமாகி விடுகின்றதோ அந்த சுகம் ரஜோகுணத்தின் தன்மையை கொண்டதாக கூறப்படுகின்றது. பொருளுரை. ஓர் இளைஞன் ஓர் இளம் பெண்ணை சந்திக்கும் போது அவனது புலன்கள் அவளை காண்பதற்கும் தொடுவதற்கும் உடல் உறவு கொள்வதற்கும் அவனை தூண்டுகின்றன. ஆரம்பத்தில் இது புலன்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கலாம். ஆனால் இறுதியில் அல்லது சில காலத்திற்கு பின் விஷத்தை போன்றாகி விடுகிறது. அவர்கள் பிரிகின்றனர் அல்லது விவாகரத்து ஏற்படுகின்றது. ஏக்கம் கவலை மற்றும் பல. இத்தகு சுகம் எப்பொழுதும் ரஜோகுணத்தை சார்ந்ததாகும். புலன்களும் புலனின்ப பொருள்களும் இணைவதால் பெறப்படும் சுகம் எப்போதும் துன்பத்திற்கே காரணமாக அமைகின்றது. எல்லா வழிகளிலும் இதனை தவிர்க்க வேண்டும். ஓம் தத்சித். வந்தேஹம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுதாபதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சககணரகுநாதான்வித்தம் தம் சஜீவம் சத்வைதம் சாவதூதம் பரிசனசஹிதம் கிருஷ்ணசைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதம் சககணலலிதா ஸ்ரீவிசாகாவிதம்சா. ஹே கிருஷ்ணகருணாசிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேஷா கோபிகாகாந்த ராதாகாந்த நமஸ்துதே தப்தகாஞ்சனகௌராங்கே ராதே விருந்தாவனேஸ்வரி வ்ருஷபான சுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரி. வாஞ்சா கல்பதருபியஸ்ய கிருபா சிந்துபேவ ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர புத்த விருந்த. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஸோ பல வாரங்களாகவே இந்த 18th அத்தியாயத்தில் கிருஷ்ணர் வந்து எல்லா விஷயத்துலேயும் மூணு விதமாக சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் புரிஞ்சுக்கிறதுலேயும் மூணு விதம் இருக்குது.
புரிஞ்சுக்கிறது கூட சத்வகுணத்துலேயும் புரிஞ்சுக்கலாம், ரஜோகுணத்துலேயும் புரிஞ்சுக்கலாம். போன வாரம் கூட பார்த்தோம் அது. சில பேருக்கு வந்து ஒன்று சொன்னால் சட்டுன்னு புரியாது, பல தடவை சொல்ல வேண்டியது இருக்கும். சில பேருக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது, புரியவே இல்லைன்னா அவங்க தமோ குணத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி உறுதி, அதுவும் போன வாரம் பார்த்தோம். போன வாரத்தை லாஸ்ட் ஸ்லோக்கா பார்த்து 37 கிருஷ்ணர் சொல்கிறார், முன்னாண்டி விஷம் மாதிரி இருக்கும், பின்னாண்டி அமிர்தம் மாதிரி இருக்கும், அது சத்துவகுண சந்தோஷங்கிறார். உதாரணத்துக்கு காலங்காத்தால் எந்திரிக்க யாருக்கும் பிடிக்காது, 4 மணிக்கு எந்திரிங்கன்னா யாருக்கும் பிடிக்காது, 4 மணிக்கு எந்திரிச்சு சாண்டிங் பண்ணணும்னா சுத்தமாக பிடிக்காது, பிரசாதம் மட்டும் சாப்பிட்ணுன்னா யாருக்கும் பிடிக்காது, கஷ்டமாக தான் இருக்கும். கிருஷ்ணரே சொல்கிறார், முன்னாண்டி விஷம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த அதிகாலையில் எழுந்திரிச்சு சில சத்வகுணத்தில் சில காரியங்கள் பண்ணும் பொழுது போக போக அவங்க அமிர்தம் பார்ப்பாங்க, கிருஷ்ணரே சொல்கிறார். அது போன வாரம் டீட்டெயிலாக பார்த்தோம். இன்றைக்கி பார்க்குறது முன்னாண்டி அமிர்தமாக இருக்கும், பின்னாண்டி விஷம் மாதிரி இருக்குங்கிறார். அது ரஜஸ், ராஜசிகமானது. உதாரணத்துக்கு குலாப் ஜாமுன் சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், நல்லாருக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்னா வியாதி வந்துடும், ஏன்னா ஜஸ்ட் விஷம் தான் கடைசியில். அது முன்னாடி நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி சில பேர் காரம்னா பிடிக்கும், நல்லாருக்கு சாப்பிட்டாங்கன்னா பயில்ஸ் வந்துடும், கடைசியில் வியாதிகள் வரும். ஸோ நம்ம சாஸ்திரத்தில் கூட ரொம்ப அழகாக இதெல்லாம் கொடுத்துருக்கா, கிருஷ்ணரே சொல்கிறார். அப்படின்னு நான் என்ஜாயே பண்ணக்கூடாதுன்னு சில கேள்விகள் இருக்குது. கிருஷ்ணர் வந்து நம்ம எங்கேயுமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது, என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லலை, அப்படியெல்லாம் எங்கேயுமே சொல்லலை. என்ஜாய் பண்ண சொல்கிறார், சரியான முறையில் என்ஜாய் பண்ணுங்கிறார். லீகலாக என்ஜாய் பண்ண சொன்னார், லீகல்னா சட்டபூர்வமாக. சாஸ்திரத்தில் நிறைய சட்டம் இருக்குது, அந்த சட்டபூர்வமாக என்ஜாய் பண்ண 6வது அத்தியாயத்தில் சொல்கிறார். அது வந்து ரெகுலேட்டடாக இருக்கணும். ரெகுலேஷன் அப்படின்னா ஒழுங்குப்படுத்தப்பட்ட கரெக்டாக இருக்கணும், எதுவுமே அதிகமாகவும் போகக்கூடாது, கம்மியாகவும் போகக்கூடாது. கிருஷ்ணர் சொல்கிறார் 6வது அத்தியாயத்தில் கூட, அதிகமாகவும் தூங்கக்கூடாது, கம்மியாகவும் தூங்கக்கூடாது, அதிகமாக சாப்பிடக்கூடாது, கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது. 6th chapter இருக்கு கிருஷ்ணர் பேசுகிறார். ஸோ எதுவுமே அளவாக வச்சுக்கணும், ஆனால் அளவாக வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் அதிகமாக தூங்கலாம், கம்மியாக தூங்கலாம், கணக்காக தூங்குறது கஷ்டம், அதிகமாக சாப்பிட்லாம், கம்மியாக சாப்பிட்லாம், அளவாக சாப்பிட்றது கஷ்டம், ரொம்ப கஷ்டம், விளையாட்டு இல்லை அது. அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். அபியாசேனத்து கவுந்தேயா, கிருஷ்ணர் சொல்கிற அபியாசம் பண்ணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணும் அச்சுனாங்கிற நம்மகிட்ட தான் சொல்கிற. வைராக்கியன கிரகியதே, ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வைராக்கியம் வருங்கிறார், இல்லை வராதுங்கிறார், அவ்வளோ சீக்கிரம் வராது. ஸோ இப்போ இந்த கலியுகா மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே பார்த்தா எனக்கு முன்னாடி எது சந்தோஷம் கொடுக்குதோ அது பின்னாடி தான் போவோம், இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், ஆனால் அது பிறகு விஷம் கொடுத்துரும் அது. ஸோ அதனால்தான் கிருஷ்ணா 16வது அத்தியாயத்தில் சொல்கிறார், எந்த காரியம் பண்ணாலும் சாஸ்திரத்தை படிச்சுட்டு பண்ணு அப்படிங்கிறார், கிளியராக சொல்லியிருக்கார். ஏன்னா சில காரியங்கள் நமக்கு உடனே செய்யணும்னு தோணும், சில காரியங்கள் செய்ய பிடிக்காது. எனக்கு ஒரு காரியம் செய்ய பிடிக்கலைங்கிறக்காக அது மோசமான காரியமாக இருக்கும்னு அவசியம் கிடையாது, இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒன்று பிடிச்சிருக்குன்னு அது நல்ல காரியமாக தான் இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால கிருஷ்ணர் சொல்கிறார், சாஸ்திரம் படிக்கணுங்கிறார். அப்போ நம்ம கண்டிப்பாக சாஸ்திரம் படிக்கணும், நம்ம குழந்தைங்களாகட்டும் எல்லாரும் சாஸ்திரம் படித்தாக்கணும். படிக்கணும்னா தெரியாது, மாட்டிக்குவாங்க. ஸோ இது இப்போ சில பிரபுபாத் கொடுத்த உதாரணங்கள் எல்லாருக்கும் தெரியும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா காலேஜில் நான் வாத்தியாராக இருக்கேன், காலேஜில் நான் பார்த்துருக்கேன், நான் சம்டைம்ஸ் கூட படிக்கிறவங்களே கல்யாணம் பண்ணிக்குவாங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லி, பார்த்து 6 மாதத்தில் டைவர்ஸும் பண்ணுவாங்க, முன்னாண்டு பிடிச்சிருக்கும்பாங்க, அப்புறம் ஏன் டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்கள், பிரபுபாத் அங்கேயும் எழுதியிருக்கார். சம்டைம்ஸ் அது நடக்கிறது. அப்போது நம்ம சாஸ்திரம் படிக்கணும், ஆனால் சாஸ்திரம் படித்தாலும் புரியறதுக்கு பகவான் நாமத்தை சொல்லி ஆகணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் நாம சொல்லினா நமக்கு புரியாது.
So next shloka, tamogunathadu. Yadatakre janupandecha sukam mohanam atmana nidralasya pramadottam tattamasamudakhritam. தன்னுணர்வை காண இயலாத ஆரம்பம் முதல் இறுதி வரை மயக்கமாக இருக்கின்ற உறக்கம் சோம்பல் மற்றும் மாயையினால் வருகின்ற சுகம் தமோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. சோம்பல் மற்றும் உறக்கத்தில் இன்பம் காண்பவனும் எவ்வாறு செயல்படுவது எவ்வாறு செயல்படக்கூடாது என்பதை பற்றிய அறிவில்லாதவனும் நிச்சயமாக தமோகுணத்தில் இருக்கின்றான். தமோகுணத்தில் இருப்பவனுக்கு எல்லாமே மயக்கம்தான். ஆரம்பத்திலோ இறுதியிலோ அவனுக்கு சுகம் கிடையாது. ரஜோகுணத்தில் இருப்பவன் ஆரம்பத்தில் ஒருவித அற்ப சுகத்தையும் இறுதியில் துயரத்தையும் அடைகின்றான். ஆனால் தமோகுணத்தில் இருப்பவனுக்கோ ஆரம்பத்திலும் சரி இறுதியிலும் சரி துன்பம் மட்டுமே. ஸோ கிருஷ்ணரை பாருங்க, ஸ்லோகத்தில் நித்ராலஸ்ய பிரமாதோத்தங்கிறார். நித்ரான தூக்கம், பொதுவாக யார் ரொம்ப தூங்குறாங்களோ அவங்க புத்தி வேலை பண்ணாது. ஸோ பிரபுபாத் கொடுக்குறாரு பகவத்கீதா ஐ திங்க் 6th chapter, ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தான் தூங்கணுங்கிறார். 6 மணி நேரத்துக்கு மேலே தூங்கினாலே புத்தி வேலை பண்ணாதுங்கிறார். அது மேபி ரஜோவில் தமோக் போயிடும், மேபி நாம் தான் கணக்கு போட்டுக்கணும் எவ்வளோ நேரம் தூங்குறோம். ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார் அதே மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கிறோங்கிறார். ஸோ இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார் அவங்களுக்கு புத்தி கெட்டு போயிடும். அவங்க பிரபுபாத் எழுதுறார் என்ன பண்ணணும் ஏது பண்ணக்கூடாது அவங்களுக்கு தெரியாதுங்கிறார். ரொம்ப தூங்கினாலே பிரச்சனை இருக்கு. ரொம்ப எப்போ தூங்குவாங்க அப்படின்னா ஒழுங்காக சாப்பிட்லினா தூங்குவாங்க, கணக்காக சாப்பிடலின்னா ரொம்ப தூங்கிடுவான். அப்போ கணக்காக சாப்பிட்ணுன்னா சாஸ்திரத்தில் சார் கண்டுபிடிச்சா தான் கணக்காக சாப்பிடுவான். என்ன நாக்கு கட்டுப்படுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம பிரசாதம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட மந்திரம் சொல்கிறோம் இல்லையா, ஜிஹ்வான்னு சொல்லுவாங்க. அந்த மந்திரத்தில் மீனிங் என்ன சொல்லணும், நாக்கு கட்டுப்படுத்தவே முடியாது. அதுக்காக தான் அவரோட பிரசாதம் எடுக்கிறோம். அந்த மீனிங் சொல்கிறேன், பிரசாதம் ஏன் சாப்பிடணும், நாம ஏன் சொல்லணும்னா நாக்கை கட்டுப்படுத்துறது வேறு வழியே கிடையாது, வேறு வழி கிடையாது. நாக்கை கட்டுப்படுத்த முடியலன்னா அவங்களுக்கு எல்லா பிரச்சனை வந்துடும். ஏன்னா கண்டது சாப்பிடுவாங்க, கண்டது பேசுவாங்க. ஒன்று ஒன்று எப்போ கண்டது சாப்பிட்றாங்களோ புலன்கள்லாம் கண்டபடி வேலை பண்ணும். கண், காது, மூக்கு ஒழுங்காக வேலை பண்ணாது, வேலை பண்ணாது அது. அப்போ என்ன ஆகும்னா அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்காது, ஆக்சுவலி கிடைக்காது. ஆனால் அவங்க கிடைக்கும்னு நினச்சிக்குவாங்க. இதுக்கு பாகவத புராணத்தில் எக்ஸாம்பிளே பன்றி தான் கொடுக்குறாங்க. அந்த பன்றி வந்து அதுவும் நினச்சிக்கும், அது சந்தோஷமாக தான் இருக்கு நினச்சிக்கும். அந்த பன்றி நினச்சிக்குமோ அது வாழக்கூடிய இடம் அருமையான இடம்னு நினச்சிக்கும். அது எங்கே வாழும் நமக்கு தெரியும், டிச்சில் தான் இருக்கும். அதுக்கு அது ஏசி ரூம் மாதிரி தான் இருக்கும், சில்லு குழுகுலுன்னு அதுக்கு அப்படி தான் தோணும். ஆனால் அது சந்தோஷமாக இருக்குன்னு ஆக்சுவலி கிடையாது, ஆனால் அது அப்படி தான் நினச்சிக்கும். ஏன்னா அது தமோ குணத்தில் இருக்கு. ஸோ எப்படி ஒரு பன்றிக்கு வந்து ஆக்சுவலாக அது சந்தோஷமான வாழ முடியாது, அது கண்டது சாப்பிடும் ஆனால் அதுக்கு தெரியாது. அது மாதிரி தமோ குணத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சந்தோஷமே இருக்காது, ஆனால் அவங்க இருக்குன்னு நினச்சிக்குவாங்க. பாகவத புராணத்தில் ஒரு இடத்துல சொல்கிறாங்க இந்த உலகத்தில் சந்தோஷம் வந்து ரெண்டு விதமான மக்களுக்கு கிடைக்குமா, ஒன்று சத்துவகுணத்தில் இருக்கிறவனுக்கு, ஒன்று தமோ குணத்தில் இருக்கான. தமோ குணத்தில் இருக்கவன் நினச்சிக்குவான் சந்தோஷமாக இருக்கான், ஆக்சுவலி இருக்க மாட்டாங்க. சத்வாவில் இருக்கவன் சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த ரெண்டும் கட்டாக இருக்குன்னு தான் பிரச்சனை இருக்கும். இந்த நடுவில் இருக்காங்க இல்லையா, பக்தனுக்கு சந்தோஷம் இருக்கும், சுத்தமாக மூளையை வேலை பண்ணால் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருப்பான். இந்த நடுவில் அது கொஞ்சம் தெரியும் இது கொஞ்சம் தெரியும், இந்த நடு நிலக்கணும்னு பிரச்சனையாக இருப்பான். இது பாகவத புராணத்தில் ஸ்லோக்காக இருக்குது. பட் எனிவே கிருஷ்ணா நமக்கு அவரோட நாமத்தை சொல்ல சொல்கிறார். அந்த நாமம் சொல்லும்போது உண்மையான சந்தோஷம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அது நாம சொன்னால் தான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. சில பேர் சொல்லுவாங்க நான் எங்கே படுத்தாலும் தூங்கிடுவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ரொம்ப பிரச்சனைகள் இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா ஜஸ்ட்டு தூங்கிட்டே இருக்கிறது சரி கிடையாது. சில பேர் பெருமையாக பேசுவாங்க. பட் அஃப்கோர்ஸ் தூங்கிறது ஒன் சென்ஸ், படுத்துன்னு தூக்க வருதுன்னு நல்லது. அதுக்காக கண்டெடுத்தல் படுத்து தூங்கக்கூடாது, எப்பவுமே தூங்கக்கூடாது.
நைட்டு படுத்துன்னு ஒருத்தர் தூங்குறாருன்னா ஒரு விதம் நல்லதுதான். ஏன்னா உலகத்தில் எல்லாருக்கும் தூக்கம்லாம் வராது. ஏன்னா வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா தூக்க மாத்திரை போட்டால் தான் தூக்கம் வரும், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் படுத்துன்னு தூங்குறது நல்லதாக இருந்தாலும் அதுக்கு ரொம்ப தூங்கினா பிரச்சனை இருக்குது. அவரே சொல்ல நித்ராலச பிரமாதோத்தங்கிறார், இல்லூஷன் மய மாய ஆக்சுவலாக மயக்கங்கிறார். ஸோ அப்போ இந்த தமோகுணத்துலேருந்து வெறி வெளி வர்றதுங்கிறது இந்த கலியுகத்தில் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஈவன் நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்டு கூட நம்ம தமோகுணத்துலேருந்து வெளியே வர முடியாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. நாம சொன்னா தான் தமோகுணத்துலேருந்து வெளியே வருவாங்க, வேறு வழியே இல்லை. ஈவன் அப்போ டெய்லி பகவத்கீதை படிக்கிறேன்னு வைங்க, படித்தாலும் பகவான்கிட்ட பக்தி பண்ணலைன்னா நம்ம உயர்ந்து போகிறது ரொம்ப கஷ்டம். தமோகுணத்துலேருந்து ரஜோக்கு வர்றதே கஷ்டம்தான். பகவத்கீதை படித்தாலும் பக்தி பண்ணணும் கிருஷ்ணாட்ட, கிருஷ்ணாட்ட பக்தி பண்ண பண்ண தான் தமோலேருந்து ரஜோ, ரஜோலேருந்து சத்வாக்கு வருவோம், சத்வாலேருந்து சுத்த சத்வாக்கு போவாங்க, இதெல்லாம் போக முடியாது. ஸோ நெக்ஸ்ட் 40, நதத்தஸ்தி பிருத்வியாம் வா திவி தேவேஷு வா புன சத்வம் பிரகிருதி ஜயர்முக்தம் யதே பீஸ்யத்ரிபிர்குணை. இவ்வுலகிலோ உயர்லோகத்தில் உள்ள தேவர்களின் மத்தியிலோ ஜட இயற்கையிலிருந்து பிறந்த இந்த மூன்று குணங்களிலிருந்து விடுபட்டவர்கள் எவரும் இல்லை. பொருளுரை: ஜட இயற்கையின் முக்குணங்கள் எவ்வாறு அகிலமெங்கும் முழு ஆதிக்கம் செலுத்துகின்றன என்பதை இறைவன் இங்கே சுருக்கமாக கூறுகின்றார். ஸோ ரொம்ப முக்கியமான ஸ்லோகா. கிருஷ்ணர் சொல்றார், இந்த மூணு குணத்தை தாண்டினவங்க இந்த உலகத்தில் தேவர்கள் கூட கிடையாதுன்ட்டார் கிருஷ்ணர் சொல்றார். பாருங்க அப்படின்னா நாம் இந்த முக்குணம் தாண்டதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அவ்வளோ சுலபம் கிடையாது, போக போக வரும். முக்குணத்தை தாண்டினா தான் பக்தியை ஸ்டார்ட் பண்ண முடியுங்கிறார் கிருஷ்ணா. அது வரைக்கும் பக்தி ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் லைக் இப்போது MBBS சேர்ந்துட்டான்னு வைங்க ஒருத்தர், MBBS சேர்ந்த உடனே அவங்க டாக்டர்னு சொல்லிக்கூடாது, அந்த பாதையில் போகிறாங்க அவ்வளோதான். அவங்க 5 வருஷம் படிச்சுட்டு அந்த சியா இன்டர்ன்ஷிப் எல்லாம் முடித்தா தான் டாக்டர், அது வரைக்கும் டாக்டர் கிடையாது. ஊசியெல்லாம் போடுவாங்க, பேஷண்டெல்லாம் பார்ப்பாங்க, ஆனால் சர்டிஃபிகேட் வந்தால் தான் டாக்டர், அது வரைக்கும் டாக்டர் கிடையாது. அது மாதிரி இப்போ நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்கிறோம், பகவத்கீதை படிக்கிறோம், பக்தி பண்ணுறதுக்கு முயற்சி தான் பண்ணுறோம், உடனே பக்தின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கிருஷ்ணருக்கு அப்புறம் சொல்ல போகிறேன், ஏன்னா பக்தி ஒருத்தர் பண்ணணும் அப்படின்னாலே முக்குணத்தை தாண்டி ஆகணும். பிரம்மபூத பிரசன்னாத்மா நசோசதி நகாங்ஷதி சமஹ சர்வேஷு பூத்தேஷு மத் பக்தி லபதே பரம். ஒருத்தர் பக்தி, கிருஷ்ணர் சார் எங்கிட்ட பக்தி பண்ணுன்னா பிரம்மபூத பிரசன்னாத்மா, நான் உடல் கிடையாது ஆத்மானு புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்காத வரைக்கும் பக்தி பண்ண முடியாது. இதுக்கு பாகவத்தில் இன்னொரு உதாரணம் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒருத்தன் சூரியன்ட்ட போகணும்னு வைங்க, அவன் நெருப்பாக மாறணுமாமா, இல்லைன்ட்டு சூரியன்ட்ட போக முடியாது. ஏன்னா சூரியன் போகிற நெருப்பு, அவர்கிட்ட போகணுன்னா நானும் நெருப்பாக மாறினா தான், நெருப்பு நெருப்பு பக்கத்தில் இருக்கலாம், மற்றவங்க யாரும் இருக்க முடியாது. அது மாதிரி பகவான்கிட்ட பக்தி பண்ணணுன்னா பகவான் அளவுக்கு நல்குணங்கள் இருக்கணும், இல்லைன்னு நெருங்க முடியாது. அது கிருஷ்ணரே சொல்கிறார், இது உத்தவ் கீதாலையும் கிருஷ்ணர் சொல்கிறார். அப்போ இப்போ நான் பண்ணுறது என்ன அப்படின்னா, தூய பக்தின்னு சொல்ல முடியாது, அது வந்து ரஜோகுணத்திலேயோ தமோ குணத்திலேயோ சத்வகுணத்திலேயோ பண்ணிகிட்ருக்கோம், தூய பக்தின்னு சொல்ல முடியாது. இன்னொன்று இங்கேயும் சொல்லிட்டார், தேவையில் கூட பண்ண முடியாதுங்கிறார். நீங்கள் பாகவதம் படித்து பார்க்கலாமா, ராமாயணம் மகாபாரதம், சம்டைம்ஸ் இந்திரன் கூட தப்பு பண்ணுற மாதிரி வரும், அதனால் அவங்க நம்ம மாதிரி நினைக்கூடாது. அவங்க எப்பாவது ஒரு தடவை சின்னதாக தப்பு பண்ணுவாங்க, அவங்க பக்தியில் தான் இருப்பாங்க, எப்பாவது அவ்வளோ தப்பு பண்ணுவாங்க. நாம் எப்பாவது ஒரு தடவை பக்திக்குள்ளே போவோம், ஏன்னா மோஸ்ட்லி நம்ம தப்பு தான் பண்ணிகிட்ருப்போம், எப்பாவது ஒரு தடவை லைட்டாக ஏதோ பண்ணலாம். பட் இந்திரா அவங்கெல்லாம் அப்படி இல்லை, சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக ஏதோ சின்ன தப்பு நடக்கும். ஸோ அவங்களுக்கே அந்த பிரச்சனை வருதுங்கிறான். ஸோ இங்கே கிருஷ்ணா, எக்ஸ்கியூஸ் மீ, ஸோ கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், தேவர்களே இந்த ப்ராப்ளம் இருக்குது.
அப்படின்னா நாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும்னு அர்த்தம். அவங்களுக்கே அந்த பிரச்சனைனா அப்போ நாம் என்னன்னு போய் சொல்கிறது, நான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அப்போ நான் ரொம்ப ஹரிநாமா சொல்ல வேண்டியது இருக்கு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. வேணும்னே லாக் பண்றது கிடையாது. அவரோட மாயா சக்தி அவ்வளவு ஸ்ட்ராங்குங்கிறார். முன்னாடி பார்த்துருக்கோம், தெய்வீக குணமாயி மம மாயா துரத்தியாயாங்கிறார். என்னோட மாயா சக்தி யாரும் ஜெயிக்க முடியாது. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னோட முயற்சியில் நான் தப்பிக்கவே முடியாதுங்கிறார். என்னோட முயற்சியில் இந்த மாயா சக்தி நம்ம தப்பிக்கவே முடியாது. வேணும்னு இல்லை, டிசைன் அது மாதிரி, டிசைன் அது மாதிரி நம்ம சக்தியில் நம்ம தப்பிக்கவே முடியாது. பாகவதத்தில் ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்கன்னா, நல்ல நீச்சல் தெரிஞ்சவன் அவனை போய் கடலில் நடுவில் போட்டாலும் அவன் செத்துருவான். என்னதான் நீச்சல் தெரியட்டும், அவன் ஸ்விம் பண்ணிட்டு அந்த ஷோர் அந்த கரைக்கு வர முடியாது, செத்துருவான் எவ்வளோதான் ஸ்விம்மிங் தெரிஞ்சாலும். அது மாதிரி நம்ம சக்தியில் நாம் இந்த மாயா சக்தியிலும் தப்பிக்க முடியாது. நம்ம சக்தி வச்சு தப்பிக்க முடியாது. மாயா சக்தி வெரி பவர்ஃபுல். அதுக்கு பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்லிட்டார், மாமேவ பிரபத்தியந்தே அன்றார், எங்கட சரணாதி போனால் தப்பிக்கலாங்கிறார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா ஒரு குருட்ட போய் சரணாதி பண்ணால் தான் தப்பிக்க முடியும். கிருஷ்ணர் சிஸ்டம் அப்படி பண்ணியிருக்கார், டிசைன் அப்படித்தான். நம்ம காலில் பிரபுபாத் பூஜிட்ட பாடம் இல்லையா, திவ்யக்னான் ஹிருதே பிரகஷித்தோ. எப்போ நான் குருட்ட போனதுக்கு அப்புறம் தான் திவ்ய ஜானம் வருங்கிறார். இப்போ பிரேமா பக்தி ஜாகவே, இது அப்புறம் தான் பக்தி வரும். ஸோ இந்த உலகத்தோட டிசைன் அது மாதிரி. இது ஒரு பக்தர் ரொம்ப அழகாக சொல்கிறார், இந்த உலகத்தில் ஜெயில் கட்டுறாங்க இல்லையா, இந்த ஜெயில் எப்படி கட்டுவாங்கன்னா, நாலு பக்கம் செவர் ஸ்ட்ராங்காக இருக்கும், ரெண்டு அடி மூணு அடி செவர் இருக்கும், வெளியே தப்பிக்கூடாது. இந்த உலகம் ஜெயில் தான், செவர் இருக்கான் பாருங்க, இந்த பூமிக்கு செவர் இருக்காது, யாரும் தப்பிக்கவும் மாட்டானுங்க. தப்பிக்கும்னு நினைக்க மாட்டே, தப்பிக்கவும் முடியாது. இந்த பூமிக்கு செவர் கிடையாது, ஆனால் தப்பிச்சு போக முடியாது. கிருஷ்ணர் அப்படி கட்டியிருக்கார், அவங்க தப்பிக்கவே முடியாதவனால. தப்பிக்கணும்னா குருட்ட போகணும். குரு சொல்லித்தவர் கிருஷ்ணரை சரணாதி பண்ணணும்னு சொல்லுவார், எப்படி பண்ணணும்னு சொல்லித்தருவார். ஸோ இது ரொம்ப அவ்வளோ ஈஸியான சிஸ்டம் கிடையாது தப்பிக்கிறது. டஃப் தான், கண்டிப்பாக டஃப் தான். தேவர்களுக்கே கஷ்டம், நாம் எங்கே போகிறது. ஸோ இதில் ஏதாவது இருக்கப்பா. ஆ டிரான்சண்டென்டலிஸ்ட் இருந்தாலும் கிருஷ்ணாவோட பர்சனல் ஃபீச்சர் தெரியலனா கஷ்டம்ங்கிறாங்க. ஏன்னா ஆக்டிவிட்டி இருக்காது. மேபி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சே ஆகணும், வேலை செய்யாமல் இருக்க முடியாது. அப்போது பிரம்மவாதி வரும் பொழுது அவங்க நான் உடல் எல்லாம் ஆத்மானு புரிஞ்சுக்குவாங்க, பட் ஆக்டிவிட்டிலையும் நான் கஷ்டம், அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன சொன்னீங்க? ஆக்சுவலி பிரம்மஜோதி போனாலும் அவங்களும் ஒரு மாதிரி டிரான்சண்டன்ஸ், நோ டவுட். ஆக்சுவலி பிரம்மன் போனாலும் பக்தனாக தான் இருக்கணும். டிவோஷன் பண்ணாமல் பிரம்மன்ட்டு போக முடியாது, பிரம்மஜோதிட்டு போக முடியாது. பிரம்மஜோதி போனாலும் டிவோஷன் பண்ணும், ஏன்னா அது விரஜா நதி தாண்டி தான் இருக்கு, விரஜா நதி தாண்டி தான் இருக்குது. அப்படின்னா அது கிட்டத்தட்ட அது பௌதீக உலகம் கிடையாது. ஈவன் பிரம்மஜோதி போனாலும் பக்தி பண்ணணும். ஷிஷி ராதா ஷாம் சுந்தர் கிட்டாய் பாட், வெறும் பிரம்மஜோதி போனாலும் அங்கேயும் சந்தோஷமாக தான் இருப்பாங்களா, நோ டவுட். பட் பல கோடி வருஷம் இருப்பாங்க, பட் ஆக்டிவிட்டி இருக்காது. கிருஷ்ணர் சொல்கிறார் பகவத்கீதை, நகி கஷ்டத்து க்ஷணம் அப்பிங்கிறாரு,
ஒரு க்ஷணம் கூட நீ வேலை பண்ணாமல் இருக்க முடியாது. இந்த உலகத்தில் நம்ம வேலை பண்ணாமல் இருக்க முடியாது, ஏதாவது வேலை பண்ணணும். பட் பிரம்ம ஜோதி அங்கே வேலை இருக்கிறதுங்கிறான். ஸோ சம்டைம்ஸ் மேபி கீழே உழுகலாமோ, இல்லை அங்கே பல கோடி வருஷம் இருக்கலாம், மேபி எனக்கு அதுக்கு மேலே தெரியல எனக்கு. ஆமாம், உருவம் எப்பவுமே இருக்கும். நமக்கு ஃபார்ம் இல்லாமல் எப்பவுமே எப்பவுமே எல்லாத்துக்கும் ஃபார்ம் இருக்கும். ஏன் பிரம்ம அங்கே நாம் ஆத்மான்னு தெரியும், எப்பவுமே ஆத்மாவுக்கு ஃபார்ம்னு ஒன்று இருக்கேன், இல்லாமல் இருக்காது. எஸ், பிரம்ம ஜோதியில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி இருக்காது, கண்டிப்பாக உருவம் இருக்கும் பட் ஆக்டிவிட்டி இருக்காதுங்கிறான். ஆனால் ஆக்டிவிட்டி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதுல்ல. பொதுவாக நீங்கள் என்னதான் வயசானாலும் பாருங்க, வெளியே போகணும்பாங்க, ஏதாவது பண்ணணும் ஆசை இருக்கும். வயசானவங்களா இருந்தாலும் சரி, வெளியே சுற்றணும், அங்கே போகணும், இங்கே போகணும். ஆத்மாவோட இயற்கை அது ஏதாவது வேலை பண்ணணும். மேபி அங்கே பிரம்மஜோதி போனதுக்கப்புறம் அவங்க ஆக்டிவிட்டி இருக்காது, பட் அங்கேயும் சந்தோஷமாக இருப்பாங்களாம். இது வந்து நான் தியரட்டிக்கலாக தான் பேசுகிறேன், எனக்கு முழுசாக தெரியல, தியரட்டிக்கலாக சொல்கிறேன். நான் கேட்டது சந்தோஷமாக தான் இருப்பாங்களாம் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஏன்னா பக்தி பண்ணால் தான் அங்கேயும் போக முடியாது, சும்மா போக முடியாது. டிவோஷன் பண்ணாமல் அங்கே போக முடியாது. ஆமாம். ஸோ ஓகே, 41. ब्राह्मण क्षत्रिय विषम शूद्राणां च परंतप कर्माणि प्रविभक्तानि स्वभाव प्रभावैर்குணை. எதிரிகளை தவிக்கச் செய்பவனே, தங்களது சுவாவத்திலிருந்து பிறந்த குணங்களுக்கு ஏற்ற தன்மையின் அடிப்படையில் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் மற்றும் சூத்திரர்கள் வேறுபடுத்தப்படுகின்றனர். ஸோ இந்த உலகத்தில் எல்லாரும் முக்குணத்தில் இருந்தே ஆகணும். இந்த முன்குணத்தை அடிப்படையில் தான் வந்து பிராமணா, க்ஷத்ரியா, வைஷ்ய, சூத்ரான்னு சொல்லுவாங்க. அது பிறப்பின் அடிப்படை கிடையாது. இன்றைக்கி நம்ம நாட்டு சட்டமெல்லாம் பிறப்பு வச்சு தான் பிராமணன் அப்படின்லாம் பேசுகிறாங்க, அது தப்பு. கிருஷ்ணரே சொல்கிற முக்குணத்தை வச்சு தான் பேசுவாங்க. அவங்களோட குணங்கள், அவங்களோட கர்மம், கர்மம்னு ஆக்டிவிட்டி செயல், அதை வச்சு தான் பிராமணா, க்ஷத்ரியா. ஸோ இன்னைக்கு கிருஷ்ணர் பேச போகிறார், பிராமணன்னா யார், என்ன குணங்கள் இருக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறோம், கிருஷ்ணர் சொல்லக்கூடிய அந்த பிராமண குணங்கள் ஒருத்தருக்கு இல்லைன்னா பிராமணன் கிடையாது. மேபி அவங்க பூணல் போட்டிருக்கலாம், பட்டையோ நாமமோ எல்லாம் போட்டிருக்கலாம், அந்த குணம் இல்லைன்னா பிராமணன் கிடையாது. இந்த குணங்கள் இருந்தே ஆகும். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார் பாருங்கள், 42. சமோதமஸ்தபௌச்சம் சாந்திர் ஆஜவமேவச்ச ஜ்ஞான விஜ்ஞானமாஸ்திக்யம் பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம். அமைதி, சுய கட்டுப்பாடு, தவம், தூய்மை, சகிப்புத்தன்மை, நேர்மை, அறிவு, பகுத்தறிவு, ஆத்திகம் ஆகிய இயற்கையான தன்மைகளில் பிராமணர்கள் செயல்படுகின்றனர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 9 குணங்கள் இருக்கும். என்னை பார்த்தீங்கன்னா 9 குணங்கள் இருக்கும். இந்த 9 அவங்களுக்கு இருக்கணும். பிராமணன்னா இந்த 9 இருக்கணும். தமிழில் என்ன ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? அமைதி, பீஸ்ஃபுல்னஸ். பிராமணன் அப்படின்னாலே அமைதியாக தான் இருக்கணும். அவங்க சட்டுன்னெலாம் கோவப்படக்கூடாது. நீங்கள் ராமாயணம் இதெல்லாம் படிச்சிங்கன்னா வரும், மகாபாரத்தில் கூட வரும். நீங்கள் விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை வரும். விஸ்வாமித்திரர் வந்து வசிஷ்டர் போட்டு துன்புறுத்துவார், வசிஷ்டர் அமைதியாக இருப்பார், ஒன்றுமே சொல்ல மாட்டார். வசிஷ்டரோட பசங்களெல்லாம் கொன்றுவார் விஸ்வாமித்திரா, அப்போ அமைதியாக இருப்பார். ஏன் சொல்ல, நான் பிராமணன் அமைதியாக இருக்கணும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ ஒரு பிராமணான அமைதியாக இருக்கணும். சம்டைம்ஸ் அவங்களுக்கு காசும் வராது, யாரும் கொடுக்க மாட்டாங்க, யாரும் மதிக்கலாம், அமைதியாக தான் இருக்கணும். அவங்க வந்து எடுத்து பேசக்கூடாது, ஏன் காசு கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது, அழுகக்கூடாது. ஸோ பிராமணன் அந்த குணம் அமைதியாக இருக்கணும். ஏன்னா பிராமணா அப்படின்னாலே பிரம்மன் தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம். பிரம்ம ஜானாதி பிராமணா இதுதான் மீனிங். பிரம்மன் அப்படின்னா நான் உடல் கிடையாது, ஆத்மான்னு நல்லா தெரிஞ்சு உணர்ந்துருக்கணும். அவங்க தான் பிராமணா, பிராமணன்னா அவங்க தான் பிராமணா, தெரிஞ்சிருக்கணும். தெரியும் போது என்ன ஆகும்னா அவங்க எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க, அப்போது அமைதியாக தான் இருப்பான். இது தற்காலிகம் நல்லா புரியும் அவங்களுக்கு. பிராமணன் அப்படின்னாலே இதெல்லாம் தற்காலிகம் நல்லா புரியும். புரியும் போது ஆட்டோமேட்டிக்காக அமைதியாக இருப்பாங்க. ஸோ கிருஷ்ணர் பாருங்கள், முதல்ல சமஹா அப்படின்னா அமைதியாக இருப்பாங்க. அடுத்தது
யா செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும், சுய கட்டுப்பாடு அவங்களுக்கு இருக்கும், அவங்களோட புலங்கள்லாம் கண்ட்ரோல்ட வச்சுருப்பாங்க. ஸோ பியூர் பிராமணாஸ்னு அவங்க ரொம்ப அவங்க வாழ்கிறதே பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தில் எப்படி இருக்கோ அது மாதிரியே வாழ்ந்துட்டு போவோம். சாஸ்திரத்தில் அப்படியே தான் வாழணும், இஷ்டத்துக்கெல்லாம் நல்ல இல்லை. அவங்க சாப்பிட்றதாகட்டும், அவங்க துணி ஆகட்டும், அவங்க வாழ்கிற ஸ்டைல் ஆகட்டும், எல்லாமே செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருக்கும். அவங்க அப்படி தான் இருக்கணும், இருப்பாங்க. நீங்கள் வசிஷ்டர்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்தார், ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருப்பார். அடுத்தது என்னது? யா தவம் இருந்தே ஆகணும், பலவிதமான தவங்கள் அவங்க எல்லாம் விருதும் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இருந்தாங்க பலவிதமான தவம் முன்னாடி சொன்னபடி. சம்டைம்ஸ் பிராமணான ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வர்ணாசிரமத்தில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா அவங்க பிக்ஷா தான் எடுப்பாங்க, அப்படி தான் போவாங்க. சம்டைம்ஸ் போனாலும் சாப்பாடு கிடைக்காது, அமைதியாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. ஏன் நமக்கு சாப்பாடு கிடைக்கல, கோவம்லாம் வராது. ஸோ அது ஒரு தவம் தான், அமைதியாக இருக்கணும், அது ஒரு தவம். அடுத்தது ஏன் பியூரிட்டி, இதெல்லாம் கடைபிடிக்கும் போது நல்லா பியூராக இருப்பாங்க. ஏன்னா சாஸ்திரம் படிக்கிறாங்க, அதெல்லாம் கடைபிடிக்கும் போது பியூர் பியூரிட்டின்னா உள்ளேயும் பியூராக இருப்பாங்க, வெளியிலையும் பியூராக இருப்பாங்க. ஒரு நாளைக்கு மூணு தடவை குளிக்கணும், மூணு சந்தியா வேலையெல்லாம் குளிப்பாங்க. அதிகாலையில் குளிக்கணும், மத்தியானம் குளிக்கணும், சாயங்காலம் குளிக்கணும். அந்த கரெக்ட் டைமுக்கு அவங்க காயத்ரி மந்திரம் சொல்லணும். அந்த காயத்ரி மந்திரம் சொல்லணும்னா மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்ருக்கணும். அந்த கணக்கெல்லாம் இருக்குது கலியுகத்தில், அதெல்லாம் பர்ஃபெக்டாக கடைபிடிக்க கஷ்டம். அண்ட் காயத்ரி சொன்னோன்னா வயிற்றில் எதுவும் இருக்கக்கூடாது, அந்த இதெல்லாம் வயிற்றில் எதுவும் இருக்கக்கூடாது. சாப்பிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஜீர்ணம் ஆகுது, அதுக்கப்புறம் தான் காயத்ரி சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மத்தியானம் காயத்ரி பண்ணுறதுக்கு காலையில் கரெக்ட் டைமாக சாப்பிட்ருணும், ஈவினிங் காயத்ரி பண்ணணும்னா மத்தியானம் கரெக்ட் டைம் சாப்பிட்ணும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது, நான் சும்மா ஒன்று ரெண்டு தான் சொல்கிறேன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வெளியிலும் சுத்தமாக உள்ளேயும் சுத்தமாக அந்தந்த டைமுக்கு அது கரெக்டாக பண்ணும். ஸோ அடுத்தது என்ன? ஏன் சகிப்புத்தன்மை. வசிஷ்டர் பார்த்தீங்கன்னா அவங்க பசங்களெல்லாம் கொண்டுட்டார், அப்போ அப்படி அமைதியாக இருந்தார். எதுவுமே அவர் சகிப்புத்தன்மை இருந்தது, அப்படி சகிச்சுட்டார், ரொம்ப சகிச்சுட்டார். ஈவன் சுரபி, அவரோட சுரபி மாடு வச்சுருந்தார், அந்த மாடெல்லாம் துன்புட்டு போனாங்க, அப்படி அமைதியாக இருந்தார். ஸோ ரொம்ப கஷ்டம் வசிஷ்டர் மாதிரிலாம் அவங்க அது இருக்க முடியாது, இப்படி ஒரு கேரக்டரான்னு பார்ப்போம். ஸோ வண்டர்ஃபுல் கேரக்டர்ஸ், ரொம்ப சகிப்புத்தன்மை. ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க நிறைய அவமானங்கள்லாம் வரும், சில பேர் ஏளனமாக பேசுவாங்க, பிராமணா தானே, இதுவும் நடக்கும். ரொம்ப ரொம்ப டாலரன்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா பகவத்கீதையில் கிருஷ்ணா முன்னாண்டே சொல்கிறா இல்லையா, தாம் திதிக்ஷஸ்வ பாரதாங்கிறார். அஃப்கோர்ஸ் அது வேறு கான்டெக்ஸ்டில் சொன்னாலும் இந்த சகிப்புத்தன்மையும் நம்ம எல்லாருக்கும் வேணும், அது பிராமணா மட்டும் நமக்கும் தேவை. அது இல்லைன்னா கிருஷ்ணர் சொல்கிற ரொம்ப கஷ்டப்படுவோங்கிறார். சம்டைம்ஸ் வாழ்க்கையில் அதுதான் சொல்யூஷனாக இருக்கும் சகிப்புத்தன்மை. எது நடந்தாலும் அமைதியாக போய் தான் ஆகணும், அதுதான் நமக்கு சொல்யூஷனாகவும் இருக்கலாம், சொல்ல முடியாது. அடுத்தது என்ன? ஹானஸ்டி. ஏன் ஒரு பிராமண உண்மை பேசி ஆகணும், உண்மைனா துரோணாச்சாரியர் பேசினார் இல்லையா, எப்படி திருஷ்டத்யும்னன் வந்து துரோணாச்சாரியே போய் கேட்பாங்க, சாரி யுதிஷ்டரை போய் கேட்பார், துரோணாச்சாரியை உங்களை எப்படி நான் கொள்றது சொல்லுங்க பார். ஏன்னா துரோணாச்சாரியை யாரும் கொல்ல முடியாது, யாருமே கொல்ல முடியாது. இவர் நேராக போய் கேட்குறாரு எப்படி உங்களுக்கு கொள்றது, அவரும் சொல்கிறாரு என்னை எப்படி கொல்லணும்னு அவரும் சொல்லித்தரா பாருங்க, அதுதான் பிராமணா. அவருக்கு தெரியும் திருஷ்டத்யும்னன் அவரை கொன்றுவாருன்னு தெரியும், தெரிஞ்சும் எல்லாமே சொல்லிக் கொடுப்பார், தன்னை எப்படி கொல்லணும் கூட சொல்லி கொடுப்பார் திருஷ்டத்யும்னனுக்கு. ஏன்னா பிராமணா உண்மை பேசுவாங்க, பயப்பட மாட்டான் பிராமணான், அது பிராமணா எதுக்கும் பயப்பட மாட்டான். ஸோ துரோணாச்சாரியர் அந்த மாதிரி இருந்திருக்க. ஸோ இது ரொம்ப பியூட்டிஃபுல். அடுத்தது என்ன? யா ரொம்ப அறிவு பிராமணான சாஸ்திர ஜ்ஞானம் இருக்கணும், சாஸ்திரம் இந்த சாஸ்திர சம்பந்தப்பட்ட ஜ்ஞானம் ரொம்ப இருக்கணும். கண்டிப்பாக பகவத்கீதை ஆகட்டும், பாகவதம் ஆகட்டும், மற்ற ரிக்வேதங்கள் மற்ற வேதங்கள் தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக அந்த அறிவு இருக்கணும். அடுத்தது என்ன? விஜ்ஞானம் அப்படின்னா வெறும் அறிவு மட்டும் இல்லை, அது உணர்ந்திருக்கணும், அதுதான் விஜ்ஞானம். ஜ்ஞான விஜ்ஞானம் சும்மா சொல்கிறது மட்டும் இல்லை, அது அவங்க புரிஞ்சு நல்லா உள்வாங்கியிருப்பாங்க, அதுவும் அந்த பிராமணாக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கணும். லாஸ்ட் என்ன?
பகவான் மேல் நம்பிக்கை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். சும்மா ஏனோ தானோலாம் இருக்கக்கூடாது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிராமணன் கலியுகத்தில் பார்க்க முடியாது. மேபி இம்பாசிபிள். இப்போ கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா, 9 குணங்கள் அவ்வளோ ஈஸியாக நம்ம பார்க்க முடியாது. ரொம்ப டஃப் அது. அதனால தான் சம்டைம்ஸ் சொல்லுவாங்க, கலியுகத்தில் வந்து பிராமணா இல்லைங்கூட சொல்லுவாங்க. எங்கள் விரலுட்ட எண்ணிடலாம்ப்பா, இந்த மாதிரி குணங்கள் பார்க்க முடியாது. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், பிராமணான் இந்த 9 குணங்கள் இருக்கணும். சத்வகுணத்திலே இருப்பாங்க, ரஜஸ்தமஸ் இருக்காது, சத்வாலே இருப்பாங்க. அது ரொம்ப கஷ்டம். இந்த கலியுகத்திலே சத்வகுணத்திலே இருக்க ரொம்ப கஷ்டம். சம்டைம்ஸ் கிளாஸ் நடக்கும்போது தூக்கம் கூட வந்துடும். அப்படின்னு என்ன, அப்படியே தமோ குணத்தில் போகிறோன்னு அர்த்தம். தமோ குணத்தில் போகிறோம், கிளாஸ் நடு தூக்கம் வருதுனா தமோ குணம் என்ன தாக்குது அப்படின்னா நான் சரியில்லைன்னு அர்த்தம். நான் சரியில்லை, நான் கரெக்டாக இல்லை. ஸோ பிராமணான ஸ்டடியாக இருப்பான், ரொம்ப ஏன்னா ஷார்ப்பாக இருப்பாங்க, எல்லாமே ஷார்ப்பாக இருக்கும். பட் கலியுகம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரஜோ தமோ குணத்தோட ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா உலகம் அப்படி இருக்கு, கலியுகம் அப்படி தான் இருக்கும். மந்த சுமந்த மத்தையோ மந்த அபாக்கியா, எல்லாம் மந்திகளாக இருப்பாங்க. சொன்னாலும் புரியாது. இதில் என்ன பிரச்சனை, புரிஞ்சுக்கு நினச்சிக்குவாங்க, ஒன்றும் புரியாது. சம்டைம் நாம் படித்து எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு நினைப்போம், ஒன்றும் புரியாது. உண்மையிலே நம்ம படித்து புரிஞ்சிருச்சுன்னு வைங்க, பேச்சுக்கு சொல்கிறேன், நம்ம லைஃப் வேறமாக இருக்கும். லைஃபே வேறமாக இருக்கும். நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறது புரிய மாட்டேங்குது, புரிஞ்ச மாதிரி இருக்குது அவ்வளோதான், அது ஒன்றும் புரியல. புரிஞ்சால் கண்டிப்பாக லைஃப் வேறமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிராமணா பார்க்குறதுங்கிறது கலியுகத்தில் ரொம்ப டிஃபிகல்ட், அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒருத்தர் பகவான் நாமா சொன்னால் இந்த குணங்கள் வரும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஒருத்தர் நாமா சொல்லும்போது இந்த குணங்கள் வரும். நீங்கள் ஹரிதாஸ் தாக்கூர் அவரை பார்க்கலாம், சைத்தன்ய சரிதாமிரத்தில் வருது. அவர் ஈவந்தோ முஸ்லீம் ஃபேமிலியில் பிறந்தாலும் அவர் மாதிரி பிராமணனை பார்க்க முடியாது, பிராமணனுக்கு மேலம்பாங்க அவர். நம்ம சொல்லும்போது கூட நம்ம கீர்த்தன் முடிஞ்சோன்னு சொல்கிறோம் இல்லையா, நாம ஆச்சாரியா யாருன்னா ஹரிதாஸ் தாக்கூர்னு சொல்கிறோம். நாமத்துக்கு ஆச்சாரியங்கிறாங்க, ஏன்னா அவர் அப்படி நாம சொல்லுவார், ஒரு நாளைக்கு 300,000 தடவை சொல்கிறார். ஆனால் அவர் பிறந்தது முஸ்லீம் ஃபேமிலியில் தான், ஆனால் நாம ஆச்சாரி அவர் தான் சொல்கிறாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா பூரியில், அவர் பூரியில் தான் மோஸ்ட்லி இந்த இன்றைக்கி நீங்கள் பூரி போனீங்கன்னா அந்த இடமெல்லாம் பார்க்கலாம். அவர் வந்து முஸ்லீம் ஃபேமிலியில் போனேன், அதுக்காக கோயிலுக்குள்ளே போக மாட்டார், கோயிலுக்குள்ளே போகல. அவர் ஜெகந்நாதரே அவர் பார்க்கல, பூரி ஜெகநாதருக்கு உள்ளே கோப்பே அவர் ஜெகநாதர் பார்த்ததில்ல. ஆனால் பகவான் சைத்தன்ய மகாபிரபு நே டெய்லி அவர் பார்க்க அவர் போவார். ஹரிதாஸ் தாகூர் பார்க்கறதுக்கு இவர் போவார், கிருஷ்ணர் போய் பார்க்குறார் அவர். அதுவும் வெறுங்காயோடு போக மாட்டார், பிரசாதத்தோடு போவார். எப்போ போனாலும் பிரசாதம் கொடுப்பார். ஸோ ஒருத்தர் நாமா ஒருத்தர் ஒழுங்காக சொன்னால் பகவான் எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவார். இது ஹரிதாஸ் தாக்கூர் சாட்சி. அவர் கோயிலுக்குள்ளே போனதில்லை, ஆனால் கோயிலுக்குள்ள பகவான் அவர் வந்து பார்க்க வர்றார், டெய்லி பார்க்க வர்றார், நினச்சி பாருறார். ஒருத்தர் நாமா சொல்லும்போது உண்மையிலேயே சண்டாலன்னா நாய்கறி சாப்பிடுவான் அவன். சண்டானாலன் சண்டாலனாக இருந்தாலும் பிராமணன் ஆயிடுவான், பாகவதம் சொல்கிற அதுக்கும் மேலே போவான். அப்போ நாமத்துக்கு அந்த சக்தி இருக்குது. இது வந்து ஏதோ எக்ஸாகரேஷன்லாம் கிடையாது, ஏதோ சும்மா அதிகமாக சொல்கிறதுலாம் கிடையாது, இது உண்மை. பாகவதத்தில் நிறைய இடத்துல வருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல கோவில், நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா கிருஷ்ணா ராமா கோவிந்தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவர் நாமா சொல்லணும், உண்மையிலே சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ நல்லது நடக்கும்னு அவங்களுக்கே தெரியாதாம், சொல்ல முடியாது. ஒரு புராணத்தில் சொல்கிறாங்க, நாமா சொன்னால் எத்தனை பாவம் போகும்னு அத்தனை பாவம் பண்ண முடியாதாம், அத்தனை பாவம் போகுமாமா. அப்போ நாமும் சொன்னான் டெய்லி நாமா சொல்கிறனே அப்படின்னா நாமத்தை ஒன்றும் ஒழுங்காக நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அது சொல்கிறதுக்கு முறை இருக்குது. நாமா சொன்னால் கண்ணில் தண்ணி வரணும் அது மாதிரி சொல்லணுமா? ஆனால் அந்த ஒரு தடவை சொல்கிறதுக்கு நம்ம பல கோடி தடவை சொல்ல வேண்டியதாக இருக்கணும், அப்போ தான் அது மாதிரி சொல்ல முடியும். ஸோ அடுத்தது
சௌரியம் தேஜோ திருதிர்தாட்சம் யுத்தே சாபி அபாலயனம் அபாலயனம் தானம் ஈஸ்வர பாவ சாட்சாத்ரம் கர்ம ஸ்வபாவஜம். சூரத்தனம் வலிமை மன உறுதி வளமை போரில் தைரியம் கொடை ஆளும் தன்மை ஆகியவை சத்திரியர்களின் சுபாவத்திலிருந்து பிறந்த செயல்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏழு குணங்கள் இருக்கும். பிராமணனுக்கு ஒம்பது, க்ஷத்திரினா ஏழு. இந்த ஏழு குணம் இப்போ இருக்கிற க்ஷத்ரியாஸ் யாருக்கும் இருக்காது. க்ஷத்ரியங்கள்னா நாட்டை காக்குறவங்க. இப்போ நாட்டை காக்குறவங்க ஏழில் நீங்கள் ஒன்றுமே பார்க்க முடியாது. அவங்க ஹீரோயிசம் தமிழ் என்ன ஃபஸ்ட்டு தானே ஆ சூரத்தனம். ஓகே ரைட் வேர்டு ஹீரோயிசம் மாதிரி கொடுக்குறாங்க இங்கிலீஷில், ரொம்ப நல்லா இருக்குது. தப்பு பண்ணால் அங்கேயே வெட்டிடுவாங்க. ஆக்சுவலி க்ஷத்ரியன்னு அப்படி தான் இருப்பாங்க. இப்போல்லாம் கேஸு போட்டு பாஞ்சு இருபது வருஷம் இழுப்பாங்க, அப்படி கிடையாது. நீங்கள் பாகவதம் பாருங்கள், தப்பு பண்ணானா அங்கே கத்தி எடுத்து வெட்டிடுவான். மோசமான தப்புனா வெட்டிடுவான், அவ்வளோதான். அவங்களுடைய என்கொயரியெல்லாம் கிடையாது. ஸோ அந்த க்ஷத்ரியன்னு அப்படி தான் இருக்கணும், க்ஷத்ரியன் அப்படி இருக்கணும். அப்போ நிறையா டிட்டர்மினேஷன், நல்ல தைரியம் இருக்கணும். இப்போ இருக்கிற க்ஷத்ரியர்கள் இந்த நாட்டை காக்கிறவங்கள சண்டைக்கே போக மாட்டாங்க. அவங்க ஏசி ரூமில் உட்காந்துட்டு போலீஸ் ஆர்மியை போக சொல்லுவாங்க, இவன் போய் சண்டைக்கே போக மாட்டான். ஆனால் ஆக்சுவலாக அவங்க தான் சண்டைக்கு போவான். நீங்கள் மகாபாரதம் பாருங்கள், முன்னாண்டி பார்த்தீங்கன்னா ராஜா தான் நிற்பாங்க, துரியோதனன் அர்ஜுனன் முன்னாண்டி நிற்பாங்க, இந்த சிப்பாயெல்லாம் பின்னாண்டி நிற்பாங்க. இன்றைக்கி அப்படியே ரிவர்ஸாக இருக்கும், ஒன்றும் தெரியாத போய் உள்ள முன்னாண்டி விட்டுருவாங்க. பட் ஆக்சுவலி அப்படி கிடையாது, ராஜானா முன்னாண்டி நிற்பாங்க, சண்டைக்கு ஃபஸ்ட்டு அவங்க தான் நிற்பாங்க. அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி அந்த காலத்தில் மொனார்கி, மொனார்கினா தமிழ் என்ன ஆ இல்லை, மொனார்கினா ராஜா, முடியாச்சு அரசாட்சியா. ஆக்சுவலி அந்த டைமில் அரசாட்சி மொனார்கின்னு சொன்னாலும் டெமோக்ரஸி தான் ஃபாலோ பண்ணாங்க. ராஜா தான் எல்லாம் முடிவு எடுப்பார். ஆனால் ராஜா மாறு வேஷத்தில் ஊரெல்லாம் போய் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அதெல்லாம் பார்த்து தான் முடிவு எடுப்பார். ஆக்சுவலாக பேருக்கு அது மொனார்கியாக இருந்தாலும் டெமோக்ரஸினா ஜனநாயகம். இப்போ ஜனநாயகம்பாங்க, ஆனால் ஆக்சுவலி மொனார்கி தான் நடக்கும். ஏ ஜனங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டானுங்க, அவனு பிடிச்சதான் பண்ணுவானுங்க. ஆக்சுவலி ரிவர்ஸில் இருக்கும். ஸோ ஆக்சுவலி அந்த காலத்தில் ராஜாலாம் அப்படி இருப்பாங்க. ஒரு ராஜா பர்ஃபெக்டாக இருந்தால் மாதம் மூணு தடவை மழை பெய்யுமா, மழை பெய்யும். இன்றைக்கி மழை பெய்யுறதுன்னா மோசமாக இருக்கான் பாருங்கள். இப்போ ரீசண்டாக டர்க்கியில் பூகம்மெல்லாம் வந்தது, 50,000 பேர் செத்துட்டாங்க. அதோட அதோட சிம்டம்னா அதோட அந்த மாதிரி பூகம்பம் வருதுன்னா மோசமான குழந்தைங்க பிறக்கிறாங்க. பூகம்பம் வருதுன்னாலே ராஜா நல்லவன் கிடையாதுன்னு அர்த்தம். அவன் நல்லவன் கிடையாது, அது வரக்கூடாது. இது பாகவதத்தில் கொடுக்குறாங்க. பாகவதத்தில் என்ன கொடுக்குறாங்கன்னா, திதி திதி வந்து கஷ்யப முனிவரோட ஒய்ஃப். திதி வயிற்றில் ஹிரண்யாட்சனும் ஹிரண்யம் ஹிரண்யாட்ச ஹிரண்ய கசிப்பு வயிற்றுக்குள்ள தான் இருப்பாங்க. அவன் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது உலகம்லாம் இருண்டு போயிடும், வெளி வர்றதுக்குள்ளே அத்தனை பிரச்சனை நடக்கும். அவன் ரெண்டு பேர் வயிற்றுக்குள்ள தான் இருப்பாங்க. ஸோ அப்போ தேவரெல்லாம் பார்க்குறாங்க, என்ன திடீர்னு இருட்டாக இருக்குது உலகமெல்லாம், என்ன ஆச்சு புரியாது அவங்களுக்கு. அவங்க புரியாது, ஏன்னா வயிற்றுக்குள்ளே ரெண்டு அசுரன் இருக்கான். உள்ளே இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனை, வெளியே வந்து எவ்வளோ பிரச்சனை பண்ணுவாங்க. அப்புறம் வெளியே வந்து உண்மையில் நிறைய பிரச்சனை. ஸோ பாகவதத்தில் கொடுக்குறாங்க, அதிகமாக வெயில் வருது, அதிகமாக மழை பெய்யுது, இல்லை மழையே பெய்யலை, இந்த மாதிரி நடக்குதுனாலே ராஜா சரியில்லைன்னு அர்த்தம். மோசமான குழந்தைங்கள்லாம் பிறக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் அதில் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி அதில் பாகவதத்தில் கொடுக்குறாங்க. காரணம் என்னென்னா, பிராமணாஸ் இல்லை, சொல்லித்தரக்கு ஆள் இல்லை இந்த கலியுகத்தில். அதனால தான் கிருஷ்ணர் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து நாமத்தை கொடுத்துட்டார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே. ஏன்னா வேறு வழி இல்லை, நம்மளை நல் வழியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏதோ ஆச்சாரிய சில பிரபுபாத் அவங்களாம் புக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க, பகவத்கீதா பாகவதம் மொழிபெயர்த்து கொடுத்துட்டாங்க. இது படிக்கலின்னு நமக்கு ஒன்றும் நல்லது தெரியாது, நம்ம ஏமாந்துருவோம், கண்டிப்பாக நம்ம ஏமாந்துருவோம். ஸோ லாஸ்ட் ஸ்லோக்கா இதோடு முடிச்சிடலாம்.
கிருஷி கோரக்ஷ வாணிஜ்யம் வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம் பரிச்சரியாத்மகம் கர்ம சூத்ரஸ்யாபி ஸ்வபாவஜம். விவசாயம், பசுக்களை பராமரித்தல், வியாபாரம் இவை வைசியர்களின் இயற்கையான செயல்கள். உழைப்பாளிகளான சூத்திரர்களின் சுபாவம் மற்றவர்களுக்கு தொண்டு செய்வதாகும். ஸோ வைஷ்யன்னா மூணு குணங்கள் இருக்கணும், சூத்ரன்னா ஒரு குணம் தான். ஸோ வைஷ்யன்னா பொதுவாக ஃபார்மிங், விவசாயம் பண்ணுறது, மாடை பராமரிக்கிறது, அது சம்பந்தப்பட்ட வியாபாரம் தான். இதெல்லாம் வைஷ்யர்கள், மற்றதெல்லாம் சூத்ராக போயிடும். ஸோ ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த பிராமண க்ஷத்திரிய வைஷ்ய சூத்ர அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்குவான், அப்படி தான் இருக்கும். இவங்க ரொம்ப ஹை இவங்களோ அப்படி அந்த திங்கிங்கே வராது, எல்லாரும் எல்லாத்தையும் மதிப்பாங்க. இந்த நாலு பேர்த்துல யார் ஒருத்தருனாலும் பிரச்சனை தான், சூத்ர இல்லைனாலும் நாட்டுக்கு பிரச்சனை தான். சூத்ரனும் வேணும், பிராமணா வேணும், க்ஷத்திரியா வேணும், எல்லாரும் வேணும். எப்படி இந்த உடம்புல தலை முக்கியம்தான், கை கால் முக்கியம்தான், வயிறும் வேணும், எல்லாமே வேணும். எது ஒன்று இல்லைனாலும் பிரச்சனை தான், எது ஒன்று இல்லைனாலும் பிரச்சனை தான். ஸோ நீங்கள் வைஷ்யர்னாலே அந்த மாடை பராமரிக்கிறது, விவசாயம் ரொம்ப முக்கியமானது. கிருஷ்ணரே சொல்கிறார், கிருஷி கோரக்ஷா, கோரக்ஷானா மாட்டை வந்து பாதுகாக்கிறது, அப்படி தான் கொடுத்துருக்காங்க. கோரக்ஷானே கொடுக்குறாரு கிருஷ்ணர், அப்படி பேசுகிறார். மாடை வந்து பார்த்துக்கணும், ஆனால் இன்னைக்கு கலியுகத்தில் மாடு யாரும் பார்த்துக்கிறது இல்லை, அதை வந்து கொல்றாங்க. நேச்சுரலாக செத்துட்டா பிரச்சனை இல்லை, அதை கொல்லக்கூடாது. கிருஷ்ணரே சொல்ல கொல்லக்கூடாதுங்கிறார். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் எல்லா நாட்டிலையும் மாடை கொல்றாங்க, அதனால எல்லா நாட்டிலையும் பிரச்சனை இருக்குது. நம்ம இந்தியாவும் இருக்குது, இந்தியாவில் நிறைய மாடெல்லாம் கொல்றாங்க, பிரச்சனை வரும். இதெல்லாம் நிறுத்தவே முடியாது, மாடு மட்டும் கொல்லக்கூடாது. இது வேதம் வந்து எதுக்குது, காரணம் என்னன்னு கேட்டோம்னா இட்ஸ் வெரி சிம்பிள். நம்ம அம்மாட்ட வந்து பால் குடிச்சிருப்போம், மிஞ்சி போயினா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் குடிச்சிருப்போம், அதுக்காக வாழ்க்கைக்கும் கடமைப்பட்டிருக்கோம்னு சொல்கிறோம். ஆனால் மாட்டோட பால் வாழ்க்கை பூரா குடிப்போம், சாகிற வரைக்கும் மாட்டோட பால் குடிக்கிறோம். அப்போ அந்த மாடு வந்து தாய் மாதிரி, எக்கானதுக்கும் அதை கொல்லக்கூடாது, கொல்லவே கூடாது, அது ரொம்ப தப்பு. அது நம்ம மாட்டோட கோமியமாகட்டும் சாணமாகட்டும் உண்மையிலே நல்லது தான். சில புத்தி இல்லாத ஏதோ பேசுவாங்க, ஏன்னா நான் அந்த துறையில் தான் இருக்கேன், அதில் இருக்கிற சக்தி வேறு எதுலையும் கிடையாது. நாங்களாம் அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறோம். இன்றைக்கி இந்தியன் கவர்மெண்ட் அதை சப்போர்ட் பண்ணுது. பஞ்சகவ்யம் சொல்லுவாங்க, பஞ்சகவ்யம்னா தெரியும் இல்லையா, மாட்டோட பொருட்கள் அஞ்சு பொருட்கள், அது அவ்வளோ நல்லது உண்மையிலே. அது சாணி ஆட்டம், கோமியம் ஆட்டம், பால், நெய், வெண்ணெய், தை ரொம்ப முக்கியம். ஸோ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் கௌரக்ஷாங்கிறார், மாடை பார்த்துக்கோங்கிறார். ஸோ இன்றைக்கி அதை பார்த்துக்காதனால எல்லா நாட்டுக்கும் பிரச்சனை வருது. சூத்ரானா அவங்களுக்கு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க மற்றவங்களுக்காக சேவை செய்வாங்க, ஆனால் அவங்க ரொம்ப முக்கியம். சூத்ரானின்னா நாடே நிற்காது. இன்றைக்கி வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சூத்ராஸ் தான், ஆனால் அந்த கேட்டகரி இல்லாத மாதிரி பண்ணணும்னு பார்க்குறாங்க ஆர்டிஃபிஷியலாக. இனிமேல் இப்போ அதை நான் ரொம்ப பேசலை, ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏதோ கேள்வி இருக்கா இதில்? இப்போ ஜென்ரலி அக்ரி பிஸ்னஸ் எல்லாமே வியாபாரம், எல்லா பிஸ்னஸும் வைஷாஸ் சொல்ல முடியாது, எல்லா பிஸ்னஸ் வைஷாஸ் வராது. அக்ரி சம்மந்தப்பட்டது வைஷா வரும், அக்ரி இல்லாத பிஸ்னஸ் எல்லாம் சூத்ரால போயிடும், அது சூத்ரால தான் வரும், அது வைஷால வராது. புரியல எந்த மாதிரி? அரிசி பருப்பு இதெல்லாம் பண்ணுறாது பிஸ்னஸ், அதெல்லாம் வைஷ்யம் இருக்குது. அரிசி பருப்பு இதெல்லாம் உதாரணத்துக்கு தங்கம், இது வந்து வைஷ்யால வராது. தங்கம் ஆகட்டும், துணி நெய்கிறது, கோல்டு, அப்புறம் இரும்பு சம்மந்தப்பட்டது, இன்னும் நிறையா தொழில் இருக்குல்ல, அது வைஷ்யால வராது, அது சூத்ரால் தான் போகும், அது சூத்ரால் போகும். வைஷ்யானே மாடு, அக்ரி அக்ரி சம்மந்த பிசினஸ்லாம் வைஷ்யால வரும், அந்த மாதிரி வரும். பட் எல்லாமே முக்கியம்தான், இதில் ஒன்று கம்மி அது ஜாஸ்தின்னு சொல்லக்கூடாது. நம்ம வாழ்கிறதுக்கு எல்லாமே தேவை. ஏன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் பண்ண மாட்டான் கிடையாது.
பட் என்னன்னா எல்லாரும் எல்லாத்தையும் மதிப்பாங்க. இப்போ மாதிரி இன்ஃபீரியர் சுப்பீரியர்லாம் கிடையாது. அங்கே அப்போ பிராமணனும் எல்லாத்தையும் மதிப்பான், இவங்க எல்லாரும் ஒட்டு ஒட்டு மதிப்பான். ஏன்னா ஒரு கம்யூனிட்டி இல்லைன்னா அந்த இன்னொரு கம்யூனிட்டி இல்லை, கஷ்டம்தான். அது இருந்தாகணும், ஏன்னா அது வந்து சுத்தமாக இருக்கணும். அது இருக்கா? அது இருக்குன்னா இப்போமா இல்லை, அது இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து மைக்ரோபயாலஜிஸ்ட், நான் சில வேலை பண்ணுறப்ப முன்னாடி கையெல்லாம் நான் எங்கேயும் தொடக்கூடாது நான். ஏன்னா அந்த ஒர்க் பண்ணுறப்ப கை ரொம்ப சுத்தமாக இருக்கணும், நான் எங்கேயுமே தொடக்கூடாது, தொடாமல் தான் ஒர்க் பண்ணணும். சொல் புரியுதுங்களா? இப்போ பிராமணா வந்து கர்ப்பகிரகத்தில் போகணும், பகவானை தொடன பூஜை பண்ணும்போது அவங்க சுத்தமாக இருக்கணும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறேன்னு சொல்லுங்கள், விடுவாங்களா? விடமாட்டான். ஒரு ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் தியேட்டர் வந்து அவ்வளோ சீக்கிரம் அவள் உள்ளதை விடமாட்டான், அது குறிப்பிட்ட டாக்டர் தான் உள்ளே போவாங்க. ஏன்னா கெட்டு போயிடும், அந்த தியேட்டரே கெட்டு போயிடும், ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அது மாதிரி கோவிலில் கர்ப்பகிரகம் ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும், அது சில பேர் தான் உள்ளே போக முடியும். அந்த உள்ளே போகிறவங்க யாரையும் தொடமாட்டான், டச் பண்ணக்கூடாது. அப்படி தான் அது புரிஞ்சுக்கணும். அவங்க தீண்ட தகாதவங்க அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. மீனிங் ஆஸ்டிரிட்டி, பகவானை தொட்டு நான் வேலை பண்ணுறேன், நான் சுத்தமாக இருக்கணும், அதெல்லாம் ஈஸி கிடையாது. பிராமணாக்கு நிறையா இருக்கு, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. பிராமணா வந்து விக்கிர பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி வயிற்றில் எதுவும் இருக்கக்கூடாது, இது ரொம்ப கஷ்டங்கிறது. நல்ல சாப்பிட்டு போட்டு பூஜை பண்ணக்கூடாது. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் தவிர்க்க முடியாது. நீங்கள் பூஜை பண்ணணும், யாப்பமெல்லாம் வரக்கூடாது, அதெல்லாம் வரக்கூடாது. நீங்கள் பக்தி ரசாமரசம் இதில் படிப்பீங்க, இதெல்லாம் ஸோ நிறைய ரூல்ஸ் இருக்குது. இன்றைக்கெல்லாம் அது மாதிரி வாழ்கிறது கஷ்டம், ரொம்ப டஃப். இது வந்து த்ரேதா யுகத்தில் பண்ணியிருக்கான், அப்போ பண்ணியிருக்கான், இப்போல்லாம் பண்ண முடியாது, வெரி டிஃபிகல்ட்டும். காஃபி டீ குடிக்கூடாது. நீ காஃபி டீக்கே விளம்பரம் சில பேர்த்த கூப்பிட்றாங்க, ஏதோ சில கம்யூனிட்டி தான் காஃபி டீக்கு விளம்பரமே வைக்கிறாங்க. காஃபி டீ குடிக்கூடாது, ஏன்னா அது வந்து விஷம். காஃபி டீ விஷம் தான், சந்தேகமே இல்லை. ஆமாம், எஸ் பண்ண முடியாதுன்னு தெரியும். அதுதான் கடைசியில் பார்த்தா நாம தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது, நாம தான், வேறு எதுவுமே பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. க்ஷத்ரின்னு ஒழுங்காக இல்லை, கலியுகத்தில் வைஷ்யரும் சூத்ரனும் பார்க்கலாம், அவ்வளோதான். இனி போக போக வைஷ்யனும் பார்க்க முடியாது, கஷ்டம். இவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ பார்க்கலாம். இவங்க க்ஷத்ரியாவும் இல்லை, இப்போ இல்லை, யாரும் இல்லை, இந்த ரெண்டு கேட்டகரி இல்லை. மோஸ்ட்லி வைஷ்யாசும் சூத்ரா சுத்தான். நோ, அதுதான் கடைசியில் பார்க்க போகிறோம். கிருஷ்ணன் மாமேகம் சரணம் ரஜா சொல்ல போகிறார், அது மீனிங் வேறு, கடுபிடிக்கலாம். சைத்தன்ய மகாபிரபு அதுதான் சொல்லி கொடுத்துருக்கார், கடைபிடிக்கலாம். அங்கே தான் குரு தேவை, அப்படி இப்படி தான் கடைபிடி, குரு வேணும் அங்கே. ஆமாம், ப்ரேயர் பண்ணாலும் போயிட்டு தான் இருக்கு, இட்ஸ் நாட் ஈஸி, அவ்வளோ ஈஸி கிடையாது. மனுஷனோட குணத்தை மாத்தினா தான் அது ஸ்டாப் ஆகும், அது வரைக்கும் ஆகாது. நாட் ஈஸி. எல்லாரும் நாமா சொன்னால் ஃபைன், எல்லாம் எல்லாரும் சொல்லணுமே. ஸோ வேறாவது கேள்வி இருக்கு? பிராமண தானம் பண்ணுவாங்க, இது சிம்பிள், தானம் பண்ணி ஆகணும். பிராமணோட சிக்ஸ் ஒர்க், ஆறு விதமான வேலைகள், பட்டன பாட்டனா தான பரிகிரகா யஜன யாஜனா, இது ஆறு விதமான வேலை. பட்டன பாட்டனானா பிராமணனா வேதம் கற்றுக்கணும், வேதம் சொல்லி கொடுக்கணும். பட்டன பாட்டனா பாட்டானா பாடம். யஜன யாஜனா அப்படின்னா பகவான் பூஜை பண்ணுறது அவங்க கற்றுக்கணும், சொல்லி கொடுக்கணும். தான பரிகிரகான தானம் வாங்கணும், தானம் கொடுக்கணும், இது பிராமணோட வேலை. பாகவத்தில் வருது க்ஷத்ரியருக்கு இருக்கு, க்ஷத்ரியருக்கு இந்த மாதிரி தவமெல்லாம் இருக்கு தேவையில்ல. க்ஷத்ரியன் வந்து வயலண்ட்ஸ் இருக்கும், வயலண்டாக இருக்கும் தவம் இருந்தால் என்ன பண்ண போகிறாங்க?
சத்திரியானே வயலன்ஸ்னா புரியுது இல்லையா தமிழ்ல வன்முறை. சத்திரியனா அது பண்ணி ஆகணும், பிராமணமாக ஆக்ட் பண்ணக்கூடாது. அர்ஜுனர் பிராமணமாக ஆக்ட் பண்ணோன்னா கிருஷ்ணர் கோபம் வந்துருச்சு, நான் இப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு. நீ சத்திரி, நீ சத்திரியன் மாதிரி இருங்கிறார், ஏன் பிராமணமாக ஆக்ட் பண்ணுறங்கிறார் கிருஷ்ணா. அதுதான் சொல்கிற கிருஷ்ணன், நீ இப்படி பண்ணக்கூடாது, உனக்கு சத்திரியன் சத்திரியன் மாதிரி இரு, ஏன் பிராமண மாதிரி பண்ணுற அப்படிங்கிற. அது சரி, ஏன் எஸ் அவங்கவுங்க அவங்கவுங்க ரேஞ்சில் யாகம் தானம் தமம் பண்ணுவாங்க. இன்னும் அப்படி இல்லை, தானம் இவங்களுக்கு சத்ரியாச பணமெல்லாம் கொடுப்பாங்க, அவங்க தானம் பண்ணுவாங்க. இப்போ அர்ஜுனனும் பார்த்தீங்கன்னா தவமெல்லாம் இருப்பாங்க, அவங்களும் தவம் இருப்பாங்க. பிரம்மச்சாரி விரதம் இருந்தார், கர்ணன் கூட தவமெல்லாம் இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி தவம் இருப்பாங்க, அவங்கள வந்து பவருக்காகலாம் தவம் இருப்பாங்க. ஏன் ஆக்சுவலி ஆஸ்டேரிட்டி ஜென்ரல் டேர்ம், பிராமணாவும் ஆஸ்டேரிட்டி இருப்பாங்க, எல்லாரும் ஆஸ்டேரிட்டி இருப்பாங்க. சூத்ரம் ஆஸ்டேரிட்டி பண்ணி ஆகணும், அவங்க லெவல் ஆஸ்டேரிட்டி வேறு மாறும், பிராமண லெவல் ஆஸ்டேரிட்டி வேறு மாறும், ரெண்டு ஒன்றுன்னு சொல்லக்கூடாது. பட் அவங்கவுங்க ரேஞ்சுக்கு அவங்க ஆஸ்டேரிட்டி பண்ணணும், கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், யாகம் பண்ணும் தானம் பண்ணும் மஸ்ட். பட் கலியுகத்தில் மூணும் பண்ணுறது கஷ்டம்தான், நாம சொல்லும்போது நாம இந்த மூணுமே வரும். ஆமாம், உணர்வு இல்லாமல் செயல் எப்படி செய்வீங்க? உணர்வு இல்லாமல் செயல் எப்படி செய்வீங்க? உணர்வு தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். பட் ஜென்ரலாக ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணுமே. கலியுகத்தில் வந்து பிரித்து பார்க்க முடியாது, பிராமணா நட்சத்திரியா அப்படின்னு பிரித்து பார்க்க முடியாது. எல்லாக்குள்ளும் எல்லாம் மிக்ஸும் இருக்கும், எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். சம்டைம்ஸ் அதுவே பிராமணாம்பாங்க பார்த்தா க்ஷத்ரியன் மாதிரி இருப்பான், பிராமணன் இப்போ பார்த்தா க்ஷத்ரியமாக பயங்கரம் மீசு அப்படியத்தத்தை வச்சுட்டெல்லாம் வர்றான், சம்டைமத்தை பிராமணாம்பாங்க. ஸோ எல்லாமே மிக்ஸ் இன்னைக்கு எல்லாமே. ஸோ கலியுகத்தில் எல்லாமே சூத்ரான்னு தான் சொல்கிறாங்க, கலவு சூத்ர சம்பவா ஸ்லோகம் இருக்குது. கலியுகத்தில் எல்லாமே சூத்ரா தான்ங்கிறான், நல்ல ஹை குவாலிட்டிஸ் எல்லாம் கிடையாதுங்கிறாங்க. பட் நாம சொல்லும் பொழுது மேலே வருவாங்க. ஆமாம், ஸோ வேற கேள்வி இருக்கா? ஓகே, கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜாய், கோ பிரமானந்த.